எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனி நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரெட்டு வச்சு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பிட்டு போய் ரொம்பவே போர் அடிச்சிருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தான் தேவை. நான் எடுத்திருக்க ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நார்மலான ப்ரெட்டு. நீங்கள் பேக்கரி கடையில் சொல்லி வச்சிங்கன்னா சாண்ட்விச் ப்ரெட்டே கிடைக்கும். அது இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான் எடுத்திருக்கேன். முட்டை வந்து நமக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் துருவுரை அந்த கிரேட்டர் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம துருவ போகிறோம். நீங்கள் துருவும் போது சின்ன சைஸில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக துருவாமல் இந்த பெரிய சைஸில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக துருவுனீங்கன்னா வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்படி மிக்ஸ் ஆகிருக்கும் போது வேஸ்ட் ஆகாமல் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. தனித்தனியாக இருந்துச்சுன்னா சமயத்தில் வேஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ரெண்டு ப்ரெட்டோட ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை சாண்ட்விச் மேக்கர் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரெட்டு ஸ்லைஸில் ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் தான் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த ஸ்மெல்லுக்காக தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்டோட சீஸ் ஸ்ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த க்ரீமியாக இருக்கிற அந்த சீஸையும் நம்ம இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உங்ககிட்ட சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக மயோனைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு ப்ரெட்டு சைடு நம்ம சீஸ் அப்ளை பண்ணிட்டோம், ஒரு ப்ரெட்டு சைடு பார்த்திங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்ததான் முட்டை வந்து அவிச்சிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். அதை வந்து ப்ரெட்டு மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து மயோனைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து வெஜ்ஜும் இருக்குது, எக்கு போட்ட மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. மயோனைஸை வந்து நான் வந்து சும்மா அந்த முட்டை மேலே வந்து சும்மா அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரெட்டு மேலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து தான் நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் தான் ஒன்று, அதுதான் இந்த சாண்ட்விச்சுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு தரக்கூடியது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாத்தர் பவுடர் தான். இது வந்து அமேசானில் உங்களுக்கு கிடைக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் தான் எடுத்திருக்கோம். சீஸ் பிடிக்காதவங்களே இருக்கவே மாட்டோம். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்க எல்லாருக்குமே சீஸோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நம்ம எடுத்திருக்க ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெட்டு. இப்போ இந்த சீஸ் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் ப்ரெட்டுக்கு போடுற அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. அதனால் நம்ம எடுத்திருக்கக்கூடிய ப்ரெட் அளவுக்கு சீஸை வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நம்ம அப்படியே முழுசாக பெருசாக வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சீஸ் வந்து உருகி அப்படியே கீழெல்லாம் சிந்த ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சீஸையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட் மேலே எடுத்து வச்சுருங்க. இப்போ சாண்ட்விச் வந்து நமக்கு ரெடி. இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து சாண்ட்விச் மேக்கரில் டோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக நம்ம தோசைக்கல்லே வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வேக வைக்கும் போது ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக ரெண்டு சைடும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டில் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஜாத்தர் பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். எதுக்காக நம்ம ஜாத்தர் பவுடர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சாண்ட்விச்சுக்கு ஜாத்தர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் அதோடய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு ஸ்லைஸ் வச்சு ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லாவே சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.